லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அவ பணம் கேட்டது கூட எனக்கு பெருசா தெரியல, திடீர்னு கேட்டதுதான் எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தெரியுது. அவ நமக்கு எதிரா பிளான் போட்டு கடைசி நேரத்துல அந்த ரேகா கால வாரிட போறாடி. எந்த பால் போட்டாலும் சிக்ஸர் அடிக்கிற அபிக்கே நம்ம ஆட்டம் காட்டிட்டோம். ஆஃப்டர் ஆல் நாம சொல்றத செய்யற வேலைக்காரி. இவெல்லாம் டசன்ட் மேட்டர்மா. அது இல்ல ஸ்ரீஜா, இதுவரைக்கும் பண்ணதெல்லாம் வேற, இப்ப பண்ண போறது பெரிய விஷயம். இதுல ஏதாவது தப்பாச்சுன்னு வச்சுக்கயே அதுக்கப்புறம் நம்ம தலை தூக்கவே முடியாது. அதுக்காக தாண்டி சொல்றேன். அம்மா, அது எல்லாமே நான் பாத்துக்கிறேன். முதல்ல அபிய இன்னைக்கு விளக்கு ஏத்த விடாம தடுக்கணும். அதுக்கப்புறமா அவ கதையை முடிப்போம். அத செஞ்சிட்டாலே பெரிய வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சஞ்சீவ் கேஸ ஸ்ட்ராங் பண்ணிட்டா எப்படியும் 10 வருஷத்துக்கு வெளியே வராம பண்ணிடலாம். அபி குழந்தையையும் ஏதாவது கண்காணாத இடத்துக்கு பார்சல் பண்ணிட்டா போதும், சொத்தும் பழையபடி என் பேருக்கே வந்துடும். சந்தோஷம் என் மேல இப்போ ரொம்ப பாசமா தான் இருக்காரு. வேற என்னமா வேணும்? கேக்குறதுக்கெல்லாம் நல்லதாண்டி இருக்கு, நல்லபடியா நடக்கணுமே. கண்டிப்பா நடக்கும். இந்த சொத்தெல்லாம் எனக்கு தான் கிடைக்கும். சொல்லு சுபா. அக்கா, நீங்க சொன்னது 100% கரெக்ட்கா? ஆமா, நீ அந்த சஞ்சீவ போலீஸ்ல மாட்டி கொடுக்க எவ்வளவு பணம் வாங்குவ? இப்படியும் ஒரு 2 லட்சமாவது வாங்குவேன். ரேகா காசுக்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்கா. நான் அவளை கொஞ்சம் குழப்பினதுல அவ லைட்டா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாக்கா. நான் வெளியில வந்ததும் கதவை லாக் பண்ணிட்டு அவ யார்கிட்டயோ போன் பண்ணி பேசினா. வேற யார்கிட்ட பேசிருப்பா? அந்த ஸ்ரீஜா கிட்ட தான் பேசிருப்பா. இவளை தவிர அந்த மாதிரி சீப்பான வேலைய வேற யாரும் பண்ண மாட்டாங்க. இவள எல்லாம் போலீஸ்ல வச்சு 4 சாத்தனா மொத்தத்தையும் ஒத்துப்பாக்கா. அவ போட்ட நாடகத்தால போலீஸே அவ பக்கம் தானே பேசுது. அதுக்கு தகுந்தாப்ல நம்ம கிட்டயும் எந்த ஆதாரமும் இல்லையே. உன்னோட சப்போர்ட்லாம் இருந்தா நான் அந்த ரேகாவோட பொய் முகத்தை தோல் உரிச்சிருவேன். அப்பதான் சஞ்சீவ காப்பாத்த முடியும். அது என்னோட கடமைக்கா. என்னால எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்க்கா. ரொம்ப தேங்க்ஸ் சுபா. சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் அப்புறமா கால் பண்றேன். என்னாச்சு? ஏன் இன்னும் லக்ஷ்மி அத்தையோட போனு ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்கு? அபி, அபி, என்ன அபி வெறும் தரையில படுத்திருக்க? சஞ்சீவ் அங்க ஜெயில எவ்வளவு கஷ்டப்படுறாரோ, நான் மட்டும் இப்ப இங்க பெட்ல படுத்து எப்படி சந்தோஷமா தூங்க முடியும்? அது யாரோ செஞ்ச சூழ்ச்சிமா. அதுக்காக நீ ஒன்ன வருத்திக்கிட்டு நீ இப்படி தரையில படுத்துக்கலாமா சொல்லு. முதல்ல எந்திரி. எனக்கு வேண்டாம் அத்தை, என்னால பெட்ல படுக்க முடியாது. நான் அப்படி படுத்தாலும் எனக்கு தூக்கம் வராது. தூக்கம் வந்தாலும் வரலனாலும்
நீ பெட்ல தான் படுக்கணும். பாப்பாக்கு பால் குடுக்கறல்ல, இப்படி தரையில படுத்தா பாப்பாக்கு ஒத்துக்காதுமா? சொல்றத கேள அபி. உன் கஷ்டம் எனக்கு புரியுது, ஆனா பாப்பாவே கொஞ்சம் யோசிச்சு பாருமா. இதான் என் மருமக. தான் பிள்ளைக்கு ஒன்னு ஆயிடும்னு தெரிஞ்சதும் எப்படி டப்புன்னு எந்திரிச்சியோ, அதே மாதிரி உன் புருஷனுக்கு ஒண்ணுன்னா பொங்கி எழுவன்னு எனக்கு தெரியும். எப்படியும் சஞ்சீவ வெளியில கொண்டு வந்துருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. என் மருமகளை பத்தி எனக்கு தெரியாதா? சஞ்சீவுக்கு இப்படி ஒரு ஆபத்து இருக்குன்னு ஜோசியர் சொன்னத நீங்க ஏன் அத்த என்கிட்ட முன்னாடியே சொல்லல? அப்படி நீங்க சொல்லியிருந்தா நான் சஞ்சீவ விட்டு எங்கேயும் போகாம கூடவே இருந்திருப்பேன்ல அத்த. ஆபத்து சஞ்சீவுக்குள்ள உனக்குதாங்கிறத சொல்ல முடியாத அளவுக்கு நான் மறைச்சிட்டேன். உனக்கு ஆபத்துன்னு சொன்னா நீ அதெல்லாம் செய்ய மாட்டேன், அதனால்தான் சஞ்சீவுக்குன்னு உன்கிட்ட போய் சொன்னேம்மா. சொல்லுங்க அத்த, ஏன் என்கிட்ட சொல்லல? சொல்லி இருக்கணும் தான், சொல்லாம விட்டது என் தப்புதாம்மா. என்ன மன்னிச்சு அபி. என்ன அத்த, நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்க சொல்லாம மறைச்சீங்கன்னா அதுல கண்டிப்பா ஒரு அர்த்தம் இருக்கும் அத்த. நான் மனசொடைஞ்சு போயிடுவேன்னுதான் நீங்க சொல்லாம மறைச்சிருப்பீங்க. நானும் சஞ்சீவுக்கு இப்படி ஆனதுனால என்ன பேசுறதுன்னு தெரியாம தான் நான் உங்ககிட்ட இப்படி கேட்டுட்டேன். நீங்க என்ன மன்னிச்சிருங்க அத்த. சஞ்சீவ பிரிஞ்சு என்னால இருக்க முடியல அத்த. அழாத அபி, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் சரியாயிடும். படுக்கறதுல நீ வெறும் தரையில படுத்திருக்கனா கண்டிப்பா நீ சாப்பிட்டிருக்க மாட்ட. ஒழுங்கா வந்து சாப்பிடு. வேண்டாம் அத்த, என்னால சாப்பிட முடியாது, என்ன கொஞ்சம் விடுங்க. என்ன பேசுற நீ, இப்படி சாப்பிடாம கிடந்தா எழுந்து போராட உடம்புல தெம்பு வேணா? உன்னையே நம்பி இருக்கிற அந்த பிஞ்சுக்கு நீ சாப்பிட்டா தானே பால் கொடுக்க முடியும், அது வயிறு நிரம்பும். சரி நீ இங்கே இரு, நான் இதோ வரேன். அத்த இந்தா இத சாப்பிடு. ஆ காட்டுமா? இல்ல அத்த வேண்டாம். அடிச்சனா பாரு, குழந்தைக்கு பால் குடுக்கணும் சாப்பிடணும் சொல்றேன், திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் என் மருமக சிங்கம் மாதிரி நின்னு ஜெயிப்பான்னு ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடானா இதுக்கே உடஞ்சு போய் உட்கார்ந்துருக்க. இந்தா சாப்பிடு. சஞ்சீவ் சாப்பிட்டுப்பாரு அத்த? அதெல்லாம் சாப்பிட்டுருப்பாமா, நீ முதல்ல சாப்பிடு. இல்ல அத்த, சஞ்சீவ் சாப்பிட்டுருக்க மாட்டாரு. காலையில எழுந்த உடனே முத வேலையா அவருக்கு நல்ல சாப்பாடு சமைச்சு கொண்டு போய் கொடுக்கணும். சரிம்மா, சமைச்சு கொண்டு போய் கொடுக்கலாம், முதல்ல நீ சாப்பிடுமா. அத்த குடுங்க அத்த, நானே சாப்பிடுறேன், நீங்க போய் படுங்க அத்த. சரி, நான் போனதும் சாப்பிடாம வச்சிடக்கூடாது, நாலு வாய் சாப்பிட்டுட்டு படு, குழந்தை பட்னி போட்டுறாதம்மா. இல்ல அத்த, நான் சாப்பிடுறேன். சரி சாப்பிடு. சமையல் வேலையெல்லாம் காலையிலே முடிச்சிட்ட போல இருக்கு. ஆமா அத்த, சஞ்சீவ பாக்க ஜெயிலுக்கு போகணும்ல, அதான் சீக்கிரம் முடிச்சிட்டேன்.
சஞ்சீவ் ஜெயிலுக்கு போனதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அபி. நமக்கு மட்டும் ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குதோ? எல்லாம் சீக்கிரம் மாறிடும் அத்தை, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சஞ்சீவ் எந்த தப்பும் பண்ணலன்னு ப்ரூவ் ஆகி ஜெயில இருந்து வெளியே வந்துருவாரு. சரிங்க அத்தை, டைம் ஆயிடுச்சு, நான் ஜெயிலுக்கு போய் சஞ்சீவை பார்த்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடுறேன். ஏனா 6 மணிக்குள்ள தீபா ஏத்தணும். சரிங்க அத்தை. அபி, ஒரு நிமிஷம். என்ன அத்தை? இரு, நான் வரேன். அத்தை எங்க போறாங்க? வாங்க மேடம். உள்ள போங்க மேடம், போங்க. சஞ்சீவ், அபி, உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடு சஞ்சீவ். எனக்கு வேண்டாம் அபி. அப்படியா? அப்போ நீ எப்போ சாப்பிடுறியோ அப்பதான் நானும் சாப்பிடுவேன். நீ சாப்பிடலையா? நீ சாப்பிடாம நான் எப்படி சாப்பிடுவேன் சஞ்சீவ்? வெளியே ஜெயில் போலீஸ் கிட்ட கேட்டேன், நீ சாப்பிடவே இல்லைன்னு சொன்னாரு. நான் எந்த தப்புமே பண்ணல அபி. அவ வேணும்னே என் மேல பழி போட்டா. எனக்கு தெரியாதா உன்னை பத்தி? அவங்க எல்லாம் தூண்டி விட்டுதான் இப்படி பண்றா. அத நான் பாத்துக்கிறேன் சஞ்சீவ், நீ அதை நினைச்சு கவலைப்படாம சாப்பிடு. வா உட்கார். இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்ல சஞ்சீவ். அபி, இன்னைக்கு சாயங்காலத்துல இருந்தே ஈசனுக்கு நெய் தீபத்தை ஏத்தணும். அபி சொல்லு சஞ்சீவ். விளக்கெல்லாம் ஏத்துறியா? நீயும் அத்தையும் விளக்கு ஏத்துறதுக்கான காரணத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கீங்க. ஜோசியர் எதுக்கு விளக்கேத்த சொன்னாருன்னு எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டீங்க. ஐயோ, அபிக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. இல்ல அபி, சொன்னா உன் மனசு வருத்தப்படுமேங்கறனாலதான் நாங்க சொல்லல. அத்தை என்கிட்ட சொல்லிட்டாங்க சஞ்சீவ். அபி, ஆமா, உனக்கு ஒரு பிரச்சனை வரப்போதுன்னு அதை தடுக்கிறதுக்குதான் விளக்கேத்த சொல்லிருக்காங்கிற உண்மைய அத்தை என்கிட்ட சொல்லிட்டாங்க. அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், என்ன ஆனாலும் மிச்சம் இருக்கிற நாள்லயும் சரியான டைமுக்கு விளக்க ஏத்திடணும்னு.
நல்ல வேளை அவசரப்பட்டு சொல்லியிருப்போம். அம்மா எனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க. இவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லியிருந்தா கூட கண்டுக்க மாட்டா. அதனால தான் அம்மா அப்படி சொல்லியிருக்காங்க போல இருக்கு. சரி நீ சாப்பிடு அபி. சரி அபி நீ அப்படியே கிளம்பிடு, எனக்கு போதும். சரி அபி. பாப்பா நல்லா இருக்கா? நல்லா இருக்கா. நான் அத்தைய பாத்துக்க சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். சஞ்சீவ் எப்படி தரையில படுத்து தூங்குற? என்ன பண்றது, படுத்துதான் தூங்கணும். கொசு வர நைட்ல பிச்சு எடுக்கும். எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு தலையெடுத்து. சரி சஞ்சீவ், அப்ப நான் வரேன். சரி. ஸ்ரீஜா, எங்கே அந்த அபிய காலையில இருந்து ஆளைய காணோம்? உத்தம பத்தினியாச்சே, உடல் மண்ணுக்கு உயிர் புருஷனுக்குன்னு வீரவசனம் பேசிட்டு இருக்கிறவ புருஷன பிரிஞ்சுட்டு இருப்பாளா? அது மட்டும் இல்லாம ஜெயில சாப்பாடு சரியா இருந்திருக்காது. அதுக்காக புருஷனுக்கு ஸ்பெஷல்லா சமைச்சு சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு போயிருப்பா. மணி 4 ஆகுது. அப்ப இந்நேரத்துக்கு தீபம் ஏத்துறதுக்கு தீயா பரப்பிட்டு வருவான்னு சொல்லு. அவ தீயா புறப்பட்டாலும் சரி, இல்ல பேயா புறப்பட்டாலும் சரி, அங்கிருந்து புறப்பட மட்டும்தான் முடியும். இங்க வந்து தீபம் எல்லாம் ஏத்தவே முடியாதுமா. என்ன ஸ்ரீஜா சொல்ற, அடுத்த பிளான் போட்டுட்டியா? ஓகே ஸ்ரீஜா மேடம். அப்படி போடு. அப்போ அபி தீபத்தை ஏத்த வரமாட்டாளா? அதுக்கு சான்ஸே இல்ல. அபி வரலன்னு எல்லாரும் விடிய விடிய தேடிட்டு கடைசியில தீபம் ஏத்தாததுனாலதான் அவளுக்கு ஏதோ ஆயிருச்சுன்னு நினைப்பாங்க. அப்ப அந்த அபி எந்த ஏரியிலயோ எந்த குளத்திலயோ பொணமா கிடப்பான்னு சொல்லு. கரெக்ட். சஞ்சீவுக்கு ஏற்பட்ட அவமானத்தை தாங்கிக்க முடியாம அபி தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு போலீஸையும் ஊர் உலகத்தையும் ஈஸியா நாம நம்ப வச்சிடலாம். அதோட அந்த அபியோட அத்தியாயம் முடிஞ்சது. அது சரி, அபி இப்ப எங்க இருப்பாடி? நான் ஏற்பாடு பண்ண ஆளுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பா. இந்த தடவை அவ மிஸ்ஸே ஆக மாட்டா, ஏன்னா நான் ஏற்பாடு பண்ணிருக்கிற ஆளுங்க அப்படி. சரி, எதுக்கு நீ அந்த ஆளுங்களுக்கு ஒரு போன் பண்ணி கேளு. அவங்க நல்ல செய்தி சொன்னாங்கன்னா நாம இன்னும் சந்தோஷமா இருக்கலாம்ல. மா, சும்மா சும்மாலாம் அவங்களுக்குலாம் போன் பண்ண கூடாதுமா. சப்போஸ் அவங்க மாட்டிக்கிட்டா கூட அப்போ நாம தான் செய்ய சொன்னோம்னு தெரிஞ்சிரும். அதனால வேலையை முடிச்சிட்டு அவங்களே கால் பண்ணுவாங்க, பயப்படாத. இனி அந்த அபியோட தொல்லை நமக்கு இல்லம்மா. போறேன். ஏய், ஆள் இல்லாத இடமா பார்த்து நம்ம ஆட்டோவை குறுக்க நிறுத்துறா. ஆ ஓகே. அண்ணா போ போ, வேகமா போ.
ஓட வேகமா. டேய் அண்ணா, இந்த இடத்துல யாரும் வர மாட்டாங்கடா. ஆட்டோவை குறுக்க நிறுத்துறா. ஆ, இந்த நிப்பாட்டுறா. சீக்கிரம் போடா. அண்ணா, என்ன வண்டியை நிறுத்திட்டீங்க? யாருன்னு தெரியல மேடம், வண்டி குறுக்கப்பட்டு இருக்காங்க மேடம்.